ஹாய் சலக்குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் வந்துட்டு ஒன்று வாங்கியிருக்கேன். டடன் 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 டடன். என்னது அப்படின்னா, இது ஸ்கிப்பிங் கயிறு வாங்கியிருக்கேன். நேற்று போய் நானும் என் தம்பியும் மெஷினை காண்டி ஃபுல்லாக அலைஞ்சோம். சரி, மெஷின் எங்கே இருக்குது வாங்கலாம் அப்படின்ட்டு, பட் வந்துட்டு எங்கேயுமே இல்லை. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிப்பிங் கயிறு வாங்கிட்டு ஆன்லைனில் தான் ஆர்டர் போடணும் அப்படின்னு. ஏன்னா நான் இதனால் வரைக்கும் ஆன்லைனில் எதுவுமே வாங்கினது இல்லையா, அதனால் கொஞ்சம் பயம். 195 ரூபா. ஒரு வழியை கழட்டியாச்சு. நல்லா இருக்கு, பிடிக்கிறதுக்கு நல்லா இருக்கு. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து ஸ்கிப்பிங் ஆட ஆரம்பிக்கலாம். ஓகே,
பயங்கரமாக வாங்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். உடனே ரொம்ப இது பண்ணணும், அவ்வளோதான் நாக்கு தள்ளிடும். ஸோ இதுதான் என்னோடய புது ஸ்கிப்பிங் கேன். ஸோ இனிமேல் ஈவினிங் டைமும் இது ஒரு 100 இல்லை 200 அப்படி பண்ணுற மாதிரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, இப்போ வாங்க கீழே போகலாம். இங்கே வந்து என்னன்னா இந்த ஹாய். ஸோ இன்னைக்கான ஒர்க் அவுட் வந்து முடிஞ்சிடுச்சு. என்ன சொல்கிறது, நாங்கள் போய் மெஷின் வந்து தேடினோம் ஒரு 4-5 கடையில், பட் அங்கே எங்கேயுமே கிடைக்கல. பட் அது எங்கே கிடைக்கும்னு எனக்கு தெரில. சரி, ஆன்லைனில் வேணால் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வீட்டில், பார்ப்போம். நான் வந்து ஏற்கனவே முன்னாடி பார்த்த வெயிட் ஞாபகம் இருக்குது. ஸோ அதுலேருந்து ரெடியூஸ் ஆகுதா இல்லை டிக்ரீஸ் இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்றத பார்க்கலாம். பார்த்து மிஷின் வாங்கினோன்னா எனக்கு எவ்வளோ கம்மியாக இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஸோ மச், பாய். வேறு என்ன, வேறு எதுவும் இல்லை. நேற்று காலையில் என்ன சாப்பிட்டேன் அப்படின்னா வெள்ளை சுண்டல். வெள்ளை சுண்டல் வந்து ஊற போட்டு வேக வச்சு நானும் அக்கா கொஞ்சம் நான் கொஞ்சம் சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் வந்துட்டு மதியானத்துக்கு பூசணிக்காய் கூட்டு, அப்புறம் வந்து முட்டைக்கோஸ் பொரியல், இது சுரக்காய் போட்டு குழம்பு சாம்பார் வச்சுருந்தோம். அது சுரக்காய் வந்துட்டு வச்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு வெள்ளரிக்காய், அரை வெள்ளரிக்காய் வச்சு சாப்பிட்டேன். நல்ல ஃபில்லிங்காக இருந்தது. சாப்பாடு அளவாக தான் வச்சு சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து பச்சை பயிறு சாப்பிட்டேன். பச்சை பயிறு வேக வச்சு தாளித்து சாப்பிட்டேன். அப்புறம் நைட்டுக்கு என்ன சாப்பிட்டேன், நைட்டுக்கு வந்து 2 தோசை சாப்பிட்டேன். ஏன்னா வெளியே போயிட்டு வந்தோமா, கடைக்கு அலைஞ்சிட்டு வந்தனால
வந்து சப்பாத்தி சுடுறதுக்கோ இல்லை ஏதாச்சும் பண்ணுறதுக்கோ டைம் இல்லை. அதனால் ரெண்டு தோசை மட்டும் சாப்பிட்டு படுத்துட்டேன். அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். பாய். டேக் கேர்.